हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अनदर वीडियो। நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? IMEI. வாட் இஸ் IMEI? IMEI நம்பர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடினு சொல்லுவாங்க. IMEI நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜில் படிக்க போறோம்னா நமக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு மொபைலுக்கு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர், ஒரு ஒரு மொபைலுக்கும் ஒரு ஒரு யூனிக்கான நம்பர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் டுவல் சிம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரெண்டு IMEI நம்பர் இருக்கும். ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறதுனால அந்த IMEI நம்பரை வச்சு ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஹேக்கிங்னு சொல்கிறத விட ஒரு மாஸ்கிங்னே சொல்லலாம். எப்படின்னா ஒரு 1 2 3 4 எக்ஸாம்பிளுக்கு ஒரு IMEI நம்பர் எடுத்துக்கோங்கன்னா, அந்த அதே IMEI நம்பரை இன்னொரு மொபைல் இன்ஸ்டால் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ரெண்டு டிவைஸ் யூஸ் ஆகாது, ஒரே நம்பர் IMEI நம்பரில். அந்த ரெண்டு டிவைஸில் ஒரு டிவைஸை பிளாக் பண்ணிடுவாங்க. அது எந்த டிவைஸாக வேணால் இருக்கலாம். ரெண்டுத்தில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் யூஸர்தும் பிளாக் பண்ணலாம், இல்லைனா டூப்ளிகேட் யூஸ் பண்ண போகிறவங்களும் பிளாக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் கேங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த IMEI நம்பரை. சரி, இந்த மொபைல் தெரிஞ்சிச்சுன்னா IMEI நம்பர் வச்சு கண்டுபிடிக்கணும் சொல்கிறாங்கன்னா அது என்ன நம்பர் கண்டிப்பாக முடியும். நம்ம போய் போலீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம டெலிகம்யூனிகேஷன் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்கள, நெட்ஒர்க் ஏர்டெல் வோடாஃபோன் ஜியோ அந்த மாதிரி அவங்க கொடுத்து அந்த IMEI நம்பர் ஏதாவது சிம்மு ஆக்டிவேட் ஆனவுடனே அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க போலீஸ்க்கு. அது மூலமாக தான் போலீஸ் நம்பரை ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க டீடைல்ஸ். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்க மொபைலை கண்டுபிடிக்கலாம். நம்மளே கண்டுபிடிக்க முடியுமாட்டால் சுத்தமாக முடியாது. நம்மளுக்கு IMEI நம்பர் யூஸ் பண்ணி நம்மளால் மொபைலெலாம் ட்ராக் பண்ண முடியாது. சரி, எனக்கு அந்த மொபைல் தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போலீஸில் சொன்னீங்கன்னா அவங்க டெலிகம்யூனிகேஷன் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லி அந்த IMEI நம்பரில் எந்த மொபைல் எந்த சிம்மும் ரிஜிஸ்டர் ஆகுற மாதிரி அந்த மொபைலை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அந்த IMEI இருக்கிற வரைக்கும் எந்த சிம்மும் அந்த மொபைல் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. சரிங்க ப்ரோ, இந்த IMEI நம்பரை நம்ம க்ளோன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். IMEI நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுனால க்ளோன் பண்ணலான்னு சொல்லலாம். ஒரு சில ஆப் யூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறேன். மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணோன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும், அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸோட டீட்டெயில்ஸ், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ரேமு, ரோமு எல்லாமே காட்டும். கீழே ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே டேப் பண்ணிக்கலாம். அதில் தான் நம்மளோட IMEI டீட்டெயில்ஸ், மேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஐபி அட்ரஸ், ஒய்ஃபை மேக் அட்ரஸ், ப்ளூடூத் அட்ரஸ், சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் பேட்ரி ஸ்டேட்டஸ் வந்து IMEI நம்பர் பார்த்திங்கன்னா IMEI இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் காட்டும். இதுதான் உங்களோட பேசிக் டீடைல்ஸ். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதிலேயே வந்துட்டு இது எல்லாமே நான் பார்க்குறதுக்கு திரும்ப செட்டிங்ஸ் ஆப்பில் போகணும்னு இல்லை, நம்ம டிவைஸ் எதுவும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறது. அது மாதிரி டேப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஐடி, கூகுள் சர்வீஸ் ப்ளேம் ஒர்க், நெட்ஒர்க் ஐடி, IMEI, சிம் சப்ஸ்கிரைபர் ஐடி, சிம் கார்டு, சீரியல் நம்பர், லோக்கல் ஐபி அட்ரஸ் வந்து எல்லாமே காட்டுது. இந்த ஹார்ட்வேர் சீரியல் நம்பர் எங்கேயும் காட்ட முடியாது, ஆனால் இந்த ஆப்பில் காட்டுது. இந்த ஹார்ட்வேர் சீரியல் நம்பர் எங்கேயும் நீங்கள் பாட முடியாது, நான் இந்த ஆப்பில் பார்க்க முடியும். எப்படி க்ளோன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்குன்னு ஒரு ஆப் நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த ஆப்பு நான் கிராக்கர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஆப் க்ளோனர்னு சொல்லிவிட்டு. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் க்ளோனர்ன்ட்டு அது மாதிரி டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகுது. ஆப்பை போனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் ஆப்பை வேணால் கூட நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். க்ளோன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இந்த ஆப்பை திரும்ப நீங்கள் ரெண்டு டைம் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான். ரெண்டு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிவைஸ் ஐடியை க்ளோன் பண்ணிக்கிறேன். அந்த டிவைஸ் ஐடி மேலே டேப் பண்ணிட்டு டிவைஸ் நேம் கேட்குது. நான் டிவைஸ் நேம் பார்த்திங்கன்னா D2 கொடுத்துக்கிறேன். நான் டிவைஸ் 2 இது D2 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், ப்ரைவசி ஆப்ஷன்ஸ், டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ், இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஐடென்டிட்டி அண்ட் ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸ் நான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணது பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆண்ட்ராய்டு ஐடி சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. அதனால் டேப் பண்ணிக்கோங்க. கஸ்டம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரேண்டம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. IMEI நம்பர் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது, ரேண்டம் கொடுத்து அதுக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் வைஃபை மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவான்னு கேட்குது, அதுக்கும் ரேண்டம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ப்ளூடூத் மேக் அட்ரஸ் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஐடி சிம் ஆட்டோமேட்டட் இன்ஃபோ, சிம் ஆட்டோமேட்டட் இன்ஃபோ கூட ஐடி பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணணும். நியூ ஐடென்டிட்டி இது ஒன்று ஆன் பண்ணால் போதும், எல்லா ஆப்ஷன் தானாக எனேபிள் ஆகிக்குது. இது ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க போதும். லாஸ்டில் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், அது மேலே டேப் பண்ணிப்போம். டேப் பண்ணி உள்ளே ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய ஆப்ஷன் கேட்குது. இது இன்காக்னிட்டோ மோட், இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூசி ப்ரௌசர் யூசர்ஸ் நல்லாவே தெரியும் இன்காக்னிட்டோ மோட். இது எனேபிள் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், கேக்கெல்லாம் எதுவும் உட்காராது, அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம். இன்காக்னிட்டோ மோடுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க.
போகக்கத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்பூஃப் லொக்கேஷன். ஸ்பூஃப் லொக்கேஷன்னா ஒன்று இல்லை, நம்ம லொக்கேஷனை பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ இந்த ஸ்பூஃப் லொக்கேஷன் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எக்கச்சக்கமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் லொக்கேஷன் இருக்கும். ஸ்பூஃப் லொக்கேஷன்னா ஒன்றும் இல்லை, இரும்பு திரை படம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் விஷால் வந்து அர்ஜுன் சாரோட கம்ப்யூட்டர் ஆக்ட் பண்ணிடுவார். அதுக்கு அர்ஜுன் சார் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவார், கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணு கண்ணான்னு சொல்லுவார் விஷால் சாரும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே பிக் பிளேஸும் கொடுக்கலாம். பிக் பிளேஸும் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துக்கலாம். அலோவ் கொடுத்துனா இது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கோம்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லண்டன் கூட செட் பண்ணி விடலாம். இல்லை விபிஎன் மாதிரிலாம் இல்லை, இது அதோட அட்வான்ஸு. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பண்ணுவோம், நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருவோம், தமிழ்நாடு வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கூட லொக்கேஷன் செட் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷனை கூட நம்ம இப்போ வேறு கண்ட்ரியில் இருக்கிற கூட லொக்கேஷன் செட் பண்ணலாம். இது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது நான் கிருஷ்ணகிரியில் இருக்கேன், ஆனாலும் நம்ம லொக்கேஷன் இப்போ சேஞ்ச் பண்ணலாம். அப்படியே பேக் வந்துட்டு ஃபுல்லாக மேலே போகலாம். பார்த்திங்கன்னா ஈரான், சவுதி அரேபியா நிறைய பிளேசஸ் இருக்குது. நம்ம எங்கள் லொக்கேஷன் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐயோ பாகிஸ்தான் அங்கே தானே, அப்படியே கொஞ்சம் இப்படி வந்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா சூடன் இருக்குது, நம்ம சூடனில் லொக்கேஷன் செட் பண்ண போகிறோம். அங்கே லொக்கேஷன் செட் பண்ணிட்டோம்னா இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அங்கே தான் காட்டும். உங்களை யாராவது செக் பண்ணாங்கன்னா, செக் பண்ணுறதோடு உங்களை யாராவது மானிட்டரைஸ் பண்ணாங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் உங்களுக்கு காட்டும். ஓகே கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸும் லொக்கேஷன் சேஞ்ச் ஆனால் இருக்கும், இன்டர்வல் அங்கே இருக்கிற லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது பிளேஸ் செட் பண்ணால் கூட கிளிக் பிளேஸ் கொடுத்து வேறு பிளேஸை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸ் வேணுமோ உங்களுக்கு, இந்த உலகத்தில் எந்த பிளேஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். திரும்பவும் வெளியே வந்துட்டு நம்ம இப்போ அந்த ஆப்பை க்ளோன் பண்ண போகிறோம். அந்த க்ளோனிங் ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கொடுத்துக்கோங்க. அலோ ஏதாவது கேட்டுச்சுன்னா பர்மிஷன் அலோ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப் க்ளோன் ஆகுது. க்ளோனானே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆப் இருக்குது, இன்ஸ்டால் ஆப் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்பை, டி2 பேரில் ஆப் இன்ஸ்டால் ஆகுது. நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இன்ஸ்டாலர் ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. ஸ்கேன் ஆகிட்டோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். இன்ஸ்டால் ஆன ஆப்பை பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் ஆடே இருக்குது இன்ஸ்டால் ஆன ஆப்பு. இன்ஸ்டால் ஆன ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஎம்ஏ நம்பர், சிம் கார்டு சப்ஸ்கிரைபர் ஐடி, சிம் கார்டு சீரியல் நம்பரே, ஃபோன் டாலர், வைஃபை, மேக் அட்ரஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்துக்கலாம். திரும்ப வெளியே வந்துட்டு அந்த D1 அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கலாம். டிவைஸ் ஐடி இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஐஎம் நம்பர், சிம் சப்ஸ்கிரைபர் ஐடி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ளூடூத் மேக் அட்ரஸ்லேருந்து ஹார்ட்வேர் சீரியல் நம்பர் வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நான் ரெண்டு சைட் ஸ்க்ரீனில் போடுறேன். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், எல்லா நம்பரும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஐஎம்ஐ நம்பர்லேருந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஐடி வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்கள் சுலபமான மெத்தட் யூஸ் பண்ணி தான் எதுவும் நம்ம ரூட்டிங்கெல்லாம் பண்ண மொபைலில். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணும் சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே கலர் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஆல் ஆப்ஷன் மேலே டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.